இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபா. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க பரிசோதனை பண்ண தவறுன ஒரு டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சாதாரணமாக இந்த தைராய்டு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே யாராவது ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இன்றைய நிலை வந்து நம்ம உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களால் இந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், T3, T4, TSH அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நம்ம வந்து பண்ணுவோம். பட் நமக்கு தெரியாத இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிபிஓ ஆன்டிபாடிஸ், தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும், தைராய்டு குளோபுலின் ஆன்டிபாடிஸ், இந்த ரெண்டு டெஸ்ட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். கூடவே வைட்டமின் டியோட அளவும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். எதனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், அது தைராய்டு சுரப்பியோட ஒரு குறைபாடு. அதற்கு வந்து நம்ம தைராய்டு அந்த ஹார்மோனை வந்து ஒரு டேப்லெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எல்ட்ராக்ஸின்கிற ஒரு டேப்லெட்டோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த தைராக்சினை வந்து நம்ம ஒரு டேப்லெட்டாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த தைராய்டு அப்படிங்கிறது அந்த ஹார்மோனோட ஒரு குறைபாடு மட்டும் வந்து நம்ம உடம்புல நடக்கிறதுல, சாதாரணமாக நம்மளுடைய தைராய்டு வந்து நார்மலாக சுரந்தால் கூட அதற்கு அகெயின்ஸ்டாக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுறது. ஸோ அந்த தைராய்டு நார்மலாக சுரக்கும், பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த தைராய்டை வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து அழிச்சிடும். அதனால் வந்து நமக்கு தைராய்டு உருவாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் 90% வந்து தைராய்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம இந்த ஆன்டிபாடிஸோட அளவை நம்ம வந்து சரியாக பார்க்கல அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் தெரியுது. பட் இந்த ஆன்டிபாடிஸ் எதனால் உருவாகுது, ஸோ இந்த ஆன்டிபாடிஸை நம்ம சரி செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம பண்ணோனாலே நம்ம தைராய்டு ஒழுங்காக தான் வேலை செய்யுது. ஸோ அந்த தைராய்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பழைய நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புல அந்த ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறத நம்ம தவிர்க்கலாம். அது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள், கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய, அதே மாதிரி ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது. என்னென்னலாம் இந்த ப்ரீபயாட்டிக் அப்படின்னா, முதல்ல ப்ரீபயாட்டிக்னால் என்ன அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியங்களை வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ப்ரோபயாட்டிக். அதுதான் வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கிறது, நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து புளிக்க வச்ச உணவுப் பொருட்கள், இது எல்லாமே வந்து ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இது நம்ம எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தெரியும். ஆனால் ப்ரீபயாட்டிக்னா என்ன அப்படின்னா, இந்த வகையான பாக்டீரியங்களோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துகிற விஷயங்கள் தான் ப்ரீபயாட்டிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, அதே மாதிரி வெங்காயம், அதே மாதிரி பிக்கல், இதெல்லாம் வந்து நமக்கு, ஸோ அந்த நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை ஆரோக்கியமாக வளர வைக்கக்கூடியது. ஸோ எதெல்லாம் இதை அழிக்கும் அப்படின்னா, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது, பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியங்களை ஒரு சமநிலை இல்லாத தன்மை வந்து உண்டாக்கிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அன்றைக்கி டீடாக்சிஃபிகேஷன் பண்ண அன்னைக்கு, அதாவது பேதிக்கு மருந்து எடுத்துக்கிற அன்றைக்கி, நிறைய மோர் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம குடலை வந்து மீண்டும் அந்த ஒரு ப்ராப்பரான என்வரான்மெண்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த டிபிஓ ஆன்டிபாடிஸ் அதிகமாகிறத நம்ம குறைச்சிக்கலாம். கூடவே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய சீந்தில், அதே மாதிரி சுக்கு, மஞ்சள், வேம்பு, கரிசாலை, நெல்லிக்காய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலப்படும். ஸோ இதன் மூலமாக இந்த தைராய்டோட அந்த அளவை வந்து நம்ம, அதாவது டிஎஸ்ஹெச்சோட அளவை வந்து நம்ம நார்மலுக்கு வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். டிபிஓ ஆன்டிபாடிஸ், தைராய்டு குளோபுலின் ஆன்டிபாடிஸ், கூடவே வைட்டமின் டி. ஸோ இந்த குறைபாடு இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள் வந்து எடுத்துக்கிறது, ஸோ கூடவே ஆன்டிபயாட்டிக்ஸ் அதிகமாக எடுத்துக்காமல், பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய தைராய்டு வந்து ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வரும். இன்னொரு விஷயம், கல்லீரலோட செயல்திறனையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு
இந்த T3 T4 அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் வந்து நம்ம தைராய்டுலேருந்து சுரக்கும். இந்த T4ங்கிற ஹார்மோன்கிறது இன்ஆக்டிவானது, T3ங்கிறது தான் ரொம்ப ஆக்டிவானது. இந்த T4லேருந்து T3யாக கன்வெர்ட் ஆகிறது நம்ம கல்லீரலில் தான் நடக்கும். ஸோ இதற்கு தான் இந்த செலீனியம் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து ரொம்ப அவசியமானது. இந்த செலீனியம் சத்து வந்து இந்த பிரேசில் நட்ஸில் இருக்கிறது, அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை இதிலெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வகையான சத்து குறைபாடு இருக்குது, அதே மாதிரி கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது, நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் நான் தூங்குவேன், அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீ T4 T3 இந்த டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய தைராய்டை பற்றி ஒரு முழுமையான ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் பொழுது, வெறும் தைராய்டு மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்காமல் இந்த ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே தைராய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களையும் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமாக வைட்டமின் டி குறைபாடும், வைட்டமின் டி பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வெறும் ஒரு வைட்டமின் கிடையாது, இது வந்து ஹார்மோன். ஸோ நம்ம உடம்புல வந்து நிறைய நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வைட்டமின் டியோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி வந்து ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய படைகளை வந்து எப்படி வந்து சேதாரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த வைட்டமின் டியும் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு முக்கியமான பாதுகாவலன். உடம்புக்குள்ளே எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கிருமிகள் மட்டும் கிடையாது, கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸையும் தடுக்கக்கூடியது இந்த வைட்டமின் டி. ஸோ எப்போ வைட்டமின் டியோட அளவு குறையுதோ நமக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனைகளோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றது, இன்னும் கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு இதுதான் வந்து ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஸோ அந்த வைட்டமின் டியோட அளவையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தைராய்டு பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு ஆரம்ப கட்டம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், நம்ம நாட்டில் நல்ல சூரிய வெளிச்சம் வந்து கிடைக்குது, ஏன் இங்கே வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா, சமீப காலமாக நம்ம வந்து வெளியிலே வந்து அதிகமாக போகிறது கிடையாது. நிறைய காலையில் எழுந்து நம்ம வந்து ஒரு காரில் உட்காந்து போயிடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து நைட்டும் வந்து நம்ம போகும்போது நைட்டு 8 மணி ஆகிடுது, வீட்டுக்கு போகும்போது சூரிய வெளிச்சமே நம்ம உடம்புல படுறதே கிடையாது. ரெண்டாவது, நம்ம அதிகமாக ஸ்க்ரீன் டைம் வந்து இருக்குது. இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கும்போது நம்மளுடைய இந்த கண் வந்து என்ன நினச்சிக்கும், நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படி நம்மளுடைய கண் பார்வை வந்து உள்ள வந்து அது சுருங்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி நம்ம நிறைய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதாக நம்ம உடம்பு நினைச்சுக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சுகர், இந்த சுகர் கண்டென்ட்டும் வைட்டமின் டி கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா தொடர்ந்து உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கிறனால இந்த வைட்டமின் டி வந்து நிறைய வந்து யூஸ் ஆகிடுது. ஸோ இதனாலேயும் வைட்டமின் டியோட அளவு வந்து குறையுது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க டிபிஓ ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டும், அதே மாதிரி தைராய்டு குளோபுலின் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டும், வைட்டமின் டி டெஸ்ட்டு, ஃப்ரீ T3 T4 இந்த டெஸ்ட்டும் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் இந்த தைராய்டை பற்றி ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும்.